வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோ ஸ்டோரி எபிசோட் 41 தான் பார்க்க போறோம். போறதுக்குள்ளேயே வந்து நான் சொல்லிடுறேன், எஸ் நீங்க வந்து வீடியோ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எவ்வளவு லாங்னு. ஹோப்ஃபுல்லி 1 hour மார்க் தொட்டிருக்கும் நம்புறேன். நோ ப்ராமிசஸ். நீங்கள் கேட்ட கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆன்சர் பண்ணிவிட்டு நான் ஸ்டோரியை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, இல்லை என் ஃபேமிலிக்கு நடந்தது, என் ஸ்கூலில் நடந்தது, அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்ட பேய் கதைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அதை வந்து அப்கமிங் கோஸ்ட் எபிசோட்ஸில் வந்து நான் ரீட் பண்ணுறேன். கீழே ஒரு கூகுள் டாக் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். சேஃபாக அதுக்குள்ளே இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுருங்க. ஏன்னா உங்க மெசேஜ் ஸ்பாம்ல போய் உட்காருது, அப்படின்னா கொஞ்ச நாள் அப்புறம் அதை டெலிட் ஆயிடும். சோ நீங்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணதெல்லாம் போயிடும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் படிக்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் எழுதிச்சுக்கோம் ஹேண்டில், நீங்க இப்ப எனக்கு கட் பண்ணி பாருங்க. சோ வித் தட் ஃபார் தி டே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சம்மர் வந்துருச்சு. சம்மரோட என்ன சேர்ந்து வரும்? ஸ்வெட்டு தான். எவ்வளோ வெயில்! இந்த வெயிலில் ரூம்குள்ளே இருந்தாலே வந்து வேர்க்குது, ஏசி போட்டாலும் வேர்க்குது. இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்கின் கன்சர்ன்ஸ் நிறையா உருவாகும். அதுதான் வந்து ஆக்னே அண்ட் ஆக்னே ஸ்கார்ஸ். இது ரெண்டுத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெமாகோலருந்து இந்த சாலஸ் அந்த மாதிரி ஆன்டி ஆக்னே ஃபேஸ் வாஷ் தான். இதில் உங்களுக்கு 2% சாலிஸ்லிக் ஆசிட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 2% நயாசினமைடு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆக்னே அண்ட் ஆக்னே மார்க்ஸையும் நம்ம சேர்ந்து வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில், டர்ட் அண்ட் போர்ஸ் வந்து அன்க்ளாக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆக்னி மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் பண்ணிடும். இதை வந்து நான் ஒரு ஸ்கின் கேர் ரெஜிமேவா ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட சாலசனமைடு ஆன்டி ஆக்னி ஃபேஸ் சீரமும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சன்ஸ்கிரீன் வேணும். சோ டெர்மாகோலர் இருந்து 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் ஆக்வா ஜெல் வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஹைலரானிக் ஆசிட், அது மட்டும் இல்லாம விட்டமின் இ இருக்கிறதுனால சன் டேமேஜ்ல இருந்து நல்லா ஃபைட் பண்ணும். இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாம ரொம்ப 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 லைட் வெயிட். அண்ட் எந்த ப்ராடக்ட் புதுசா ட்ரை பண்றதுனாலும் நீங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்து பாருங்க. டெர்மாகோல எல்லா ப்ராடக்ட்ஸும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அண்ட் இப்போ வரைக்கும் டெர்மாகோல இருந்து 15,000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வாட்டி டெர்மாகோல ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதும் உங்களோட ஆர்டர் ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லிங்க் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணணும் ஆசையா இருந்தாங்க, என்கிட்ட ஒரு கூப்பன் கோடு இருக்கு, மேபிள் 2024 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டெர்மாகோல அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிக்கிறேன், தேவைப்படும். ஸோ அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா, நான் வந்து இது 3rd வீடியோ இந்த பேட்ச்சில் எடுக்கிறது. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:31. ஸோ நம்ம ஒரு 1 hour வீடியோ எடுத்தனா ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு 2:45 வரைக்கும் கிராஸ் ஆகிருக்கணும். நான் வந்து எண்டிங்கில் சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க, 2:45-3 வரைக்கும் போனால் தான் உங்களுக்கு வீடியோ 1 hour வரும். இல்லைனா வாய்ப்பே இல்லை. 50 minutes, 40 minutes தான். ஸோ இந்த டாப்பை ஆசைப்பட்டு வாங்கிட்டேன் மேக்ஸில். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எப்படி இருக்கும் தெரியுமா? பட் ஆனா இந்த சென்னை வெதர்ல எங்கேயாவது போட முடியும். இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோக்கு தான் போட முடியுது. கோசியா ட்ரெஸ் போட்டு வீடியோ எடுங்க. அண்ட் போன வாட்டி ஒருத்தவங்க வந்து சாரி போட்டுட்டு கோஸ்ட் வீடியோ ஃபிலிம் பண்ண சொன்னாங்க. மோகினி பேய் மாதிரியா இல்லை நார்மல் எனக்கு தெரியல, பட் ஆனால் அது அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற என்னமோ சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ல ஸ்டோரி போட்டு 2 months ஆச்சு, இன்னும் நீங்க என்னோட ஸ்டோரி ரீட் பண்ணல அப்படின்னா ஓபன் பண்ணி அப்படியே காட்டுறேன் எத்தனை ஸ்டோரிஸ் இப்ப வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு. 625 ஸ்டோரிஸ் வந்திருக்கு இப்போ வரைக்கும். ஸோ நீங்கள் எந்த மாசத்துல எப்போ அனுப்புனீங்களோ அது இந்த 625 ஸ்டோரியில நடுவில் எங்கேயாவது இருக்கும். அதனாலதான் வம்பு வேணான்னு நான் இதுல வந்து டாக்ல போடுங்க அப்படின்னு நெஞ்சில் அடிச்சு அடிச்சு சொல்றேன்ல. அப்பத்துல இருந்து யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டாங்களோ அப்படியே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி நான் அப்படியே லைனா தான் ஆர்டரா தான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு வம்பு அப்படின்ட்டு ரீட் பண்ண ஸ்டோரிஸ் பக்கத்துல ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நான் டிக் போட்டுக்கிட்டே வரேன். இந்த ஸ்டோரி நம்ம ரீட் பண்ணிட்டோம், இந்த ஸ்டோரியை நம்ம ரீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு மென்டலியாவும் அண்ட் நம்ம வந்து லைனா தான் ரீட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இது. ஓகேவா? ஸோ நான் ஒரு வாட்டி போடும்போது இன்னொரு இப்ப வச்சு என்னோட ஸ்டோரி ரீட் பண்ணுவீங்களான்னு பார்த்தா இப்பயும் ரீட் பண்ணல, என்ன நீங்க ஏமாத்துறீங்க? பட் நான் ஆர்டரா போறேன், ஆர்டரா தான் போறேன். இதுல வந்து இந்த இதுல உங்க நேம் எதுவுமே இதுல இருக்காது. ஐ மீன் நீங்க ஸ்பெசிபிக்கா நான் ரோஷினி மோகினி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா தான் அந்த மெயில தான் எனக்கு தெரியும். தனியா எங்கேயுமே வந்து இதுல கலெக்ட் ஆகல நேம்.
அந்த மாதிரி நான் எதுவுமே வைக்கல. ஸோ அதனால வந்து என்னோட ஸ்டோரி இன்னும் வரல அப்படின்னா நைனா வரேன், உற்ற மாட்டேன், எல்லா ஸ்டோரியும் ரீட் பண்ண தான் போறேன். இதுல ஏதாவது ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணிட்டா சி ஐ மீன் கொஞ்சம் ஸ்டோரி ரீட் பண்ணாம விட்டுட்டா எபிசோடு தானே குறையும், அப்புறம் நீங்க தானே என்ன எடுப்பீங்க, எனக்கு அது வேணுமா? அப்புறம் இன்னொன்னு வந்து ஸ்டோரி ரீட் பண்ணும் போது ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுங்க, அப்பதானே பாக்குறதுக்கு இதுவா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பக்கத்து காலம் வந்து ஃபுல்லா வந்து டிரைவோட லிங்க் தான், யாராவது போட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இதுல வந்து அந்த லிங்க் வந்துடும். சோ ஃபார் யாருமே அட்டாச் பண்ணல, பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நான் ஸ்கிரீனை கொடுப்பேன். இஃப் நாட் இல்லை ஷேர் பண்ணாதீங்க, நீங்கள் மட்டும் பாருங்க உங்கள் ரெஃபரன்ஸ் தான் அப்படின்னா என்னால் ஷேர் பண்ண முடியாது. அது ஒன்று ஓகேவா? போன வாட்டி சொல்லி பண்ணேன் ஷார்ட் வீடியோ அப்படின்னு, அப்பயும் 1 hour வீடியோ வேணும், 1 hour வீடியோ வேணும், 1 hour வீடியோ வேணும். எனக்கு தான் 100,000 1,000,000 வியூஸ் வேணும், என்ன பண்ணுறது வரலல்ல. அப்படிதான் கிடைக்கிறதெல்லாம் வந்து கட்சி நினைக்கிறதெல்லாம் கிடைக்காது, ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்காது, கிடைக்கிறது வச்சுக்கணும். பரவாயில்ல, ரொம்ப நேரம் நான் கதை பேசல, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் இன்டு த வீடியோ போகலாம். இப்போ டைம் வந்து கொஞ்சம் தான் ஆயிருக்கு, இன்னைக்கு நான் எடுக்கிற 3rd வீடியோ இது தெரியுமா? இப்போ டைம் 1:30 தான் ஆகுது, சம்டைம்ஸ் நான் 1:30 தான் ஆரம்பிப்பேன், பெருமையா இல்லையா? நீங்க பார்த்து. இன்னொரு அப்டேட், மைக்கு வந்து அந்த மைக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டேன், அது போச்சு. ஏன்னா அது வந்து உடனே சார்ஜ் போயிடுது, சார்ஜ் ஃபுல்லா ஏத்தினாலும் உடனே போயிடுது. நான் பேசிட்டு இருக்கும் போதே பாதியில போயிடுச்சு. போன வாட்டி வந்து நான் சமுகண்டிட்டேன்னு, அதனால வந்து பழைய மைக்கே போட்டு நான் எடிட் பண்ணும்போது வால்யூம் ஏற்றி வச்சு இது பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் அப்படி வந்து பழைய மைக்கில் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மைக்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்த மைக்கு போயாவே இல்லை, வேற ஏதோ ஒரு சைனா பிராண்ட் மாதிரி இருக்குது, அதை நான் ரிட்டர்ன் போட்டேன். நாளைக்கு வந்து அவர் ரிட்டர்ன் எடுத்துருவாரு. தட் மைக் இஸ் நாட் ஃபார் ரஷ்யா, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் மைக் வரும் போல. நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு நல்ல அப்படி தெரியணும் அப்படின்னு லென்ஸ்ல வந்து நான் கொஞ்ச நாளா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த லென்ஸ் வாங்கணும்னு. அந்த லென்ஸை மட்டும் போட்டேன், இந்த லைட் எல்லாம் அப்படி தெரியும் தெரியுமா, அப்படியே பொக்கேல அப்படி தெரியும். ஹோப்ஃபுல்லி அதை நம்ம கையில அச்சீவ் பண்ணி வந்துடணும். அதுக்கு செம்ம டைட்டா இருக்கு, என்னால அந்த லென்ஸ்ல போடுற அளவுக்கு எனக்கு மன தைரியம் இல்லை. அதனாலதான் நான் மைக்கே வந்து நான் அவ்வளவு ரேட் கம்மியா வாங்கினேன், அது செட் ஆகலை. என்னதான் இருந்தாலும் அந்த குவாலிட்டி கண்டென்ட்னா அதுக்கு அந்த ஏத்த எக்யூப்மெண்ட்ஸ் தேவைதான் போல. என்ன பண்றது, இந்த கேமரா எவ்வளவு வாங்கினா 1,00,000 கேமரா, அதுக்கேத்த லென்ஸ் அதுக்கேத்த மைக்கு இருக்கணும் போல. போ ஒன்னா போலாம் ஓகேவா? ஸ்டோரி நம்பர் 1, நான் வந்து சத்தமாவே ரீட் பண்றேன், அப்பதான் மைக்ல வந்து கிட்ட வந்துருவா. கிட்டே வந்துடுறது எதுக்கு வந்து? நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்போ ரீட் பண்ணுறீங்கன்னா தெரியல. ஏன்னா ஒரு சில பேர் வந்து இதுதான் எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரு இந்த கோஸ்ட் எபிசோட்ஸ் தான். அண்ட் ஒரு சில பேர் வந்து நான் தூங்கும்போது இதை கேட்டுட்டே தான் தூங்குவேன், அப்போ தான் எனக்கு வந்து நல்லா தூக்கம் வருது. என்னென்னமோ நான் வந்து மெசேஜில் ரீட் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த கோஸ்ட் சீரீஸை நிறுத்திடாதீங்க. நான் போன வாட்டி வந்து லைட்டாக மிரட்டினேன், லைக் மட்டும் வரல நிறுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து ஐயோ இதை மட்டும் பண்ணிடாதீங்க, இதை வச்சு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், இதை வச்சு தான் நான் வேலைலாம் பண்ணுவேன், லாங் வீடியோ இருந்ததுன்னா எனக்கு வேலை பார்க்குற அலுப்பே தெரியாது அப்படின்னு. ஸ்வீட் பீப்புள்ஸ், ஸோ அதனால் பீப்புள்ஸ் ஸ்வீட் பீப்புள் நிறுத்த மாட்டேன் ஆப்வியஸ்லி. இப்போ வந்து நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ பயப்படாமல் தைரியமாக பண்ணுங்க. இதோ நான் பின்னாடி இருந்து கதை பேசிட்டு இருக்கேன், ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் ஆர்த்தி, திஸ் இஸ் நிவி ஹியர். உங்கள் கோஸ்ட் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு உங்கள் ரியாக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ என் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், நிறைய இருக்குது பட் இப்போதைக்கு கொஞ்சம் சொல்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த இன்சிடென்ட் இது. நான் ஒரு 12th படிக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓ தெரியுதா, நான் நினச்சேன் இப்படி படிக்கிறேன்ல நான், நினைக்கிட்டு கண்ணை மூடியே இருக்கு, இப்படி ஃப்ரண்ட்ல வச்சுட்டா அப்படின்னு பார்த்தேன், பாட்டில் வச்சா பாட்டில் தெரியுது. திஸ் இஸ் ஓகே. நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த இன்சிடென்ட் இது. நான் ஒரு 12th படிக்கும்போது எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், நான் வேற ஃபிசிக்ஸில் வீக்காக, அந்த மிஸ் என்ன எப்போ பார்த்தாலும் பிடிச்சி போட்டுடும் கிளாஸில். அன்னைக்கு பார்த்து மாட்டிக்கிட்டேன், பட் என் கூட என் கிளாஸ்மேட்ஸ் ஒரு 7 to 9 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எங்க செக்ஷனும் பி செக்ஷனும் கம்பைன் பண்ணி தான் கிளாஸ் எடுத்தாங்க. எங்க மிஸ் எங்களை பி செக்ஷன் மிஸ் கிட்ட விட்டுட்டு அவங்க சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. எங்க மிஸ் கிளாஸ் எடுத்தா ஒரு 5 விட்டுருவாங்க, பட் அந்த மிஸ் 5:30 வர கிளாஸ் எடுத்தாங்க. ஒரு 5:40 தான் முடிஞ்சது. எங்க கிளாஸ் ரூம் 2nd ஃபுளோர்ல இருக்கும், எங்க கிளாஸ் ரூம் பக்கத்துல ஸ்டேர்கேஸ் இருக்கும். பி செக்ஷன் கேர்ள்ஸ் எல்லாம் விட்டா போதும்னு எல்லாரும் போயிட்டாங்க, பட் என் கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பொறுமையா போகணும். அந்த ஃபுளோர்ல எங்களை தவிர யாருமே இல்லை. அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னான், சரினா அவ கூட துணைக்கி நான் போனேன்.
கிளாஸ்ல ஒரு 5 மெம்பர்ஸ் தான் இருந்தாலுங்க. நான் இவ கூட ரெஸ்ட் ரூம் வந்ததும் கம்பெனி கொடுக்கதானு நான் பாட்டு சாங் பாடிட்டு இருந்தேன். அப்போ அங்க செகண்ட் பாத்ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி இருந்தது, பட் டோர் சரியா க்ளோஸ் பண்ணல, தண்ணி வர போயிட்டே இருந்தது. ஃபோர்த் பாத்ரூம்ல தான் என் ஃப்ரெண்டு இருந்தா. அவகிட்ட இங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னேன். அவ யாரும் இல்ல, வர வெயிட் பண்ணுன்னு சொன்னான். சரி, நம்ம தான் தேவையில்லாம பயப்படுறோம் போலன்னு நினைச்சு தண்ணி வேஸ்டா போகுது, டேப்பை க்ளோஸ் பண்ணுவோம்னு க்ளோஸ் பண்ண டோர் ஓபன் பண்ண சடனா டப்புன்னு டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, எனக்கு அல்லு விட்டுருச்சு. தென் என் ஃப்ரெண்டு வந்தா, அவகிட்ட சொன்னேன் இப்படி ஆயிடுச்சுன்னு. அவ இரு நான் டேப்பை க்ளோஸ் பண்றேன்னு பாத்ரூம் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ண ஓபன் பண்ண முடியல, யாரோ லாக் பண்ண மாதிரி இருந்தது. சரி, உள்ள யாரோ இருக்காங்க போலன்னு யாரோ இருக்கீங்களான்னு கேட்டோம், ஒரு ஆன்சரும் இல்லை. சடனா அந்த பாத்ரூம்ல இருந்து கத்துனாங்க, நாங்க ரெண்டு பேரும் ஓடியே போயிட்டோம். என்னன்னு கத்துனாங்க? எங்க கிளாஸ்ல இருந்து மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம், யாருமே நம்பல. தென் அவங்க எல்லாரும் எங்க கூட வந்தாங்க, நாங்க ஒரு 7 மெம்பர்ஸ் போனோம். அப்போ அந்த செகண்ட் பாத்ரூம் ஓபன்ல இருந்தது, டேப்பும் க்ளோஸ் ஆயிட்டு இருந்தது. எல்லாரும் எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பட் கொஞ்ச நேரத்துல சடனா டோர் க்ளோஸ் ஆயிட்டு டேப்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கும் ஒண்ணுமே புரியல, செம்மையா பயந்துட்டோம். சடனா பாத்ரூம் லைட் அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சது, ரொம்ப பயந்துட்டோம் நாங்க. ஒரு ஃப்ரெண்டு மட்டும் போய் லைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்தா. அப்போ ஆஃப் ஆன லைட் மறுபடியும் அப்படியே அணைஞ்சு அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சுது. அல்ல இல்ல, எங்களுக்கு ஸ்விட்ச் பாக்ஸ்ல போய் பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, பட் லைட் அணைஞ்சு எரியுது. சடனா ஃபுல்லா இருந்தது, பட் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. உடனே எல்லாரும் கத்திட்டு அலறிட்டு பேக்கை தூக்கிட்டு ஓடியே போயிட்டோம். நெக்ஸ்ட் டே எங்க எல்லாருக்குமே ஃபீவர், யாரும் ஸ்கூல் போல. தென் ஸ்கூல் போன உடனே நடந்ததை எங்க கிளாஸ் மிஸ் கிட்ட சொன்னோம். அவங்க பிரின்சிபல் கிட்ட சொல்லி ஒரு பாஸ்டர் வந்து ஏதோ ரிச்சுவல்லாம் பண்ணி அந்த பாத்ரூமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஃப்ளோர் பாத்ரூம்க்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தென் லேட்டர் தான் தெரிஞ்சது இது மாதிரி நிறைய பேருக்கு ஆகியிருக்குன்ட்டு. பிசாசுங்க ஒழுங்கா அப்பவே மிஸ் கிட்ட சொல்லியிருந்தா நாங்க தப்பிச்சிருப்போம்ல, இப்போ நினைச்சா கூட உடம்பு நடுங்குது. சொல்ல மறந்துட்டேன், என் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் அண்ட் சேம் சுடுகாட்டில் கட்டின ஸ்கூல் தான். அண்ட் ஸ்கூல் பின்னாடி ஒரு எரிஞ்சு போன ஏதோ ஒரு இடம் காடா இருக்கும், பார்க்கவே பயங்கரமா இருக்கும். தட்ஸ் ஆல் ஆர்த்தி, நிறைய இருக்கு. இதை நீங்க படிச்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டோரி சொல்றேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ. பரவாயில்ல, ஓகே. இப்படி ஒரு செட்டப், இங்க வந்து ஒரு குட்டி ஒரு பாட்டில் வச்சு என் போனை வச்சு நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த செட்டப்ன்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கான்சியஸா இருந்தேன், நான் கரெக்டா ரீட் பண்றேன்னா தூரமா இருக்கே, என் கை வேற இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப பயம் இல்லை. இந்த ஸ்டோரி நான் ஆல்ரெடி ரீட் பண்ணணும், ஏன்னா நான் இப்போ தான் டிக்கு கொடுத்தேன். பட் ஆனால் இங்கே நான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டோரி நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஆர்டராக தான் போவேன். இந்த ஸ்டோரி நான் ரீட் பண்ணிட்டேன்னா, ஏன்னா நான் எடிட் பண்ணும்போது போன வாட்டி இந்த ஸ்டோரியை ஆட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. எனக்கு வந்து இப்படி கையில் வச்சுருந்தா தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால கையிலே வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்டோரி நம்பர் 2. ஹாய் அக்கா, ஐம் சுஜிதா. ஐ ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் மை ஃப்ரெண்ட் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஆரம்பிச்சு வச்சதே அந்த பக்கி தான் அக்கா. ஒரு ஒரு ஸ்டோரியா சொன்னா நீங்க எப்போ போடுவீங்கன்னு தெரியல, அதான் மொத்தமா ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். தெரிஞ்சிருக்கு நம்ம பிஹேவியர் பத்தி. ஐ திங்க் நான் அப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பேன். எங்க வீடு ஒரு காம்பவுண்ட், 4 பில்டிங் இருக்கும். அதுல டோட்டல் 23 ஹவுசஸ் இருக்கு. அதுல பில்டிங் நம்பர் 3 தான் நாங்க இருந்தோம். பில்டிங் நம்பர் 4ல தான் சம்பவம் நடக்கும். எப்பயுமே எந்த பில்டிங்ல இருந்து பார்த்தாலும் எல்லா பில்டிங்கும் தெரியும், பிகாஸ் பில்டிங் எல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கும். பில்டிங் நம்பர் 4 மத்த பில்டிங் விட கொஞ்சம் புதுசு. அந்த பில்டிங்ல முனிசாமி இருக்குன்னு எங்க ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க. பட் 22 வீட்டுக்காரங்களும் அதுல ஒரு பிளட் கோஸ்ட், அதாவது ரத்த காட்டேரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எங்க அம்மா அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு சாமி பக்தி அதிகம். பில்டிங் நம்பர் 4க்கு ஈவினிங் 6:00 மேல கிட்ஸ் யாரையும் டெரஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. எங்க அம்மா ஒன்னும் சொல்லலனாலும் மத்த ஆன்டிஸ் எல்லாம் என்ன அனுப்ப மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆர்வம், ஈவினிங் 6க்கு மேல போய் பாக்கணும்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட வீடு பில்டிங் நம்பர் 4ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. இன் தட் டே அவங்க அப்பா அம்மா ஒர்க்கு போயிட்டாங்க. அப்ப ஆஃப்டர்நூன் 12:00 இருக்கும். அப்ப அவன் மட்டும் அவங்க வீட்டு மாடியில போய் விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 2:00 போல பில்டிங் நம்பர் 4ல ஒரே கூட்டமா இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கலாம்னு நெக்ஸ்ட் டே நான் போனேன். அப்போதான் எனக்கு தெரியும், மாடியில விளையாடிட்டு இருந்த என் ஃப்ரெண்ட் மாடியில இருந்து விழுந்துட்டான்னு. ஆஃப்டர் 1 மந்த் அப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். அப்ப எல்லாரும் போய் பார்த்து என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்ப நானும் போய் பார்த்தேன். அவனுக்கு செம்ம அடிபட்டிருந்துச்சு, எனக்கு ஒரே சோகமா போச்சு. பட் நான் அவனை கொஞ்சம் நோட்டலாம்னு
சும்மா அவன்கிட்ட ஏண்டா மாடியில இருந்து குதிச்ச அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் என்னை பார்த்து முறைச்சான். அப்போ எனக்கு ஆத்தி நம்ம சும்மா தானே கேட்டோம், அதுக்கே இவன் இப்படி முறைக்கிறான்னு தோணுச்சு. நான் ஓகே ரைட்டு, பையன் ஏதோ பேய் கதை சொல்ல போறான்னு நினைச்சிட்டு சரி ஓகே என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னா என்னை ஏதோ தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னு. நான் உடனே சிரிச்சிட்டேன், பிகாஸ் நான் எதிர்பார்த்ததுதான். அப்போ அவன் அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் உடனே சரி சாரி சாரின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சொல்லுன்னு சொன்னேன். அந்த பில்டிங் நம்பர் 4ல மட்டும் 2 மாடி இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடி பெருசு, அதுக்கு மேல செகண்ட் மாடி குட்டியா இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் மாடியில இருந்து பாத்திருக்கான். செகண்ட் மாடியில யாரோ ரெட் கலர் சாரி கட்டிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த உருவம் இவனை பார்த்துருக்கு. அது ஃபேஸ் ஃபுல்லா ஒரே பிளட்டா. அது ஃபேஸ் ஃபுல்லா ஒரே பிளட்டா இருந்துச்சான். அவனால அதுக்கப்புறம் ஓட முடியலையா, கத்தவும் முடியலையா. அவனுக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சான். அப்புறம் அந்த உருவம் என் ஃப்ரெண்டோட ஹேரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுச்சுன்னு சொன்னான். எனக்கு அப்போ பயம் வந்துடுச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஃபேமிலி ஃபுல்லா வீடு காலி பண்ணிட்டாங்க. அப்போதான் எனக்கு பயம் இன்னும் அதிகமாச்சு. பார்ட் 2 ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இந்த சம்பவம் பில்டிங் நம்பர் 3ல நடந்துச்சு. இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். என் ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் புதுசா வந்து ஒரு ஆன்டி கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு ஹெட் பெயின் வந்துருச்சு. நான் நார்மல் நினைச்சு ஸ்டோரி கண்டினியூ பண்ணேன். அதுவும் நைட்ல சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே எனக்கு சம ஃபீவர். அம்மா கண்டுக்கல, நார்மல் ஃபீவர் விட்டுட்டாங்க. ஆஃப்டர்நூன் மேல ஃபீவர் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. அந்த ஃபீவர்லயும் சிரிச்சுட்டு இருந்திருக்கேன். எங்க அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. சோ அம்மா உடனே என்ன டெம்பிளுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப பூசாரி எங்க அம்மா கிட்ட இவ எதையோ பார்த்து பயந்திருக்கான்னு சொன்னாரு. நான் சும்மா இல்லம்மா, எங்க அம்மா கிட்ட எதையும் நான் பார்த்து பயப்படல அப்படின்னு சொன்னேன். பூசாரி சிரிச்சுக்கிட்டே நீ ரொம்ப தைரியசாலிதான் போ அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டோம். ஈவினிங் ஃபீவர் ஓரளவுக்கு ஓகே. எங்க வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரெண்டு வீட்டுக்கும் ஒரு டாய்லெட் பாத்ரூம் அண்ட் ஈவினிங் ஒரு 6 இருக்கும். அப்ப அப்பா வர சவுண்ட் கேட்டுச்சு. நான் ஓடி போய் பார்த்தேன், யாருமே இல்ல. சரி ஓகேன்னு வீட்டுக்கு போயிட்டேன். அது என்னோட மனபிராந்தி அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். 7:30 மறுபடியும் அப்பா வர சவுண்ட் கேட்டுச்சு. இப்பயும் நான் ஓடி போனேன். பட் இப்போ எங்க அப்பா தான். அவங்க கிட்ட நான் ஹாப்பியா இப்ப எனக்கு ஃபீவர் போயிடுச்சுன்னு சொன்னேன். அப்பாவும் அப்படியா, சரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. 5 செகண்ட்ஸ்ல அப்பா சொன்ன அதே அப்படி ஒரு பேஸ் வாய்ஸ்ல எங்க பாத்ரூம்குள்ள இருந்து வந்துச்சு. எங்க பாத்ரூம் ஒரு 5 steps கீழே தான் இறங்கி போகணும். எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் போய் பார்க்கலாமான்னு தோணுச்சு. சரி போய் பார்ப்போம்னு போனேன். நான் வேற லைட்டு போடாம போய் பார்த்தேன். ஒரே இருட்டா இருந்துச்சு. எங்க பாத்ரூம் கதவு லைட்டா ஆடுச்சு. நான் ஓடிட்டேன். அப்புறம் என்ன, போன ஃபீவர் அண்ட் ஹெட் பெயின் வந்துடுச்சு. 2 டேஸ்க்கு பெட் ரெஸ்ட் தான். நமக்கு தேவையா கோபி இதெல்லாம்? மை கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 3 இன்ட்ரோடக்ஷன். எல்லாரும் நைட்லதான் கோஸ்ட் வந்துச்சு பேய் வந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது எனக்கு மார்னிங் நடந்துச்சு. இப்போ நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணட்டும்? சரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லலாம், என்கிட்டதான் ஏகப்பட்டது இருக்கே. சரி ஓகே, ஆர்டராகவே போவோம். கம்மிங் டு த ஸ்டோரி, சம்பவம் நடந்த டைம் டியூரேஷன் 3:00 to 6:30. நான் அப்போ 6th படிச்சுட்டு இருந்தேன். சேம் உங்ககிட்ட பார்ட் 1ல சொன்ன பேய் கதையே ஆஃப்டர் 6 இயர்ஸ் கழிச்சு ஒரு அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுல என்ன ஒரு பெஸ்ட் பார்ட்னா, நான் எங்க அந்த சம்பவம் நடந்துச்சோ அதே பிளேஸ்ல இருந்து சேம் கோஸ்ட் ஸ்டோரி அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அப்பவே ஒரு பயம் இருந்துச்சு. எனக்கு என்ன தைரியம்னா, அந்த அக்கா இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, தட் 4th பில்டிங் ஹாவ் 2 மொட்டை மாடின்னு. அது டாப்ல தான் நாங்க இருக்கோம். அங்க தேங்காய் மரம் இருக்கும், கோகனட் ட்ரீ. டே அது தேங்காடா, பிரான்ச்சஸ் வரும். நான் அதை பிடிச்சி தொங்கிட்டு தான் கதை சொல்லிட்டு இருந்தேன். அப்ப யாரும் அந்த பிரான்ச்சஸ் மேல குதிச்ச மாதிரி இருந்துச்சு. என் மண்டை சரியான வலி. நான் அந்த மரம் காத்துல ஆடி இருக்கும்னு விட்டுட்டேன். மறுபடியும் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சேன். அப்ப அந்த அக்கா கிட்ட டியூஷன் படிக்கிற ஒரு 3 பசங்க வந்தாங்க. சரி ஸ்டோரி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்னு நான் சொன்னேன். அப்ப அந்த பசங்களோட அம்மா வந்து பசங்க மில்க் அண்ட் டீ குடிக்காம வந்துட்டாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. பசங்களும் படிக்க வேண்டிய புக்லாம் மட்டும் நாங்க இருந்த டாப் ஃப்ளோர்ல வச்சுட்டு போயிட்டாங்க. அக்கா சொன்னாங்க பசங்க தான் போயிட்டாங்கல்ல, அவங்க வர வரைக்கும் சொல்லு அப்படின்னு. நானும் கண்டினியூ பண்ணேன். அப்போ செகண்ட் டைம் யாரோ ரொம்ப ஃபோர்ஸா 2 கைய வச்சு தட் பிரான்ச்ல அடிச்சாங்க. அடிச்ச அந்த ஃபோர்ஸ்ல அது என் ஹெட்ல வந்து இடிச்சுது. நான் கீழே ஃப்ளோர்ல சிட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு பயம் வந்துருச்சு. பிகாஸ் அந்த அக்காவும் பயந்துட்டாங்க. அந்த அக்கா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. சோ பெரியவங்க எல்லாம் பயந்துட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பயத்திலேயே நாங்க 2 பேரும் ஒரு மாடி கீழே வந்து உட்காந்துட்டோம்.
அப்பயும் அந்த அக்கா நீ ஸ்டோரி சொல்லுன்னு சொன்னாங்க. நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கைல இருந்து ஏதோ எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல விழுந்துச்சு. நாங்க பயத்துல ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம். லைட்டா கண்ணை திறந்து பார்த்தா அது பி, விச் மீன்ஸ் ஷிட். ஓகே, நாங்க ஸ்கைய பார்த்தோம். ஸ்கை ஃபுல்லா ஈகல். எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 20 இருக்கும். அம்மா சொல்லுவாங்க பேட் திங் அண்ட் குட் திங் இது ரெண்டுத்துக்குமே கழுகு வரும்னு. ஸோ எனக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்போ அந்த அக்காவும் ஓகே ஸ்டோரி போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம்னு சொன்னாங்க. ஓகேன்னு விட்டுட்டோம். இப்போ பசங்க வந்து, அக்கா ஏன் கீழே வந்தீங்க, மேலே நல்லா காத்து வரும்ல, நம்ம மாடிக்கே போகலாம்னு சொன்னாங்க. உடனே அக்கா இல்லை இல்லை வேணாம், நம்ம இங்கேயே படிக்கலாம், புக் எடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ பசங்க, அக்கா நாங்கள் புக்கை உங்கள் பக்கத்தில் தான் வச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அக்கா வாங்க போய் எடுத்துட்டு வரலாம்னு பசங்க கூப்பிட்டாங்க. எனக்கும் அக்காவுக்கும் சம பயம், பட் நாங்கள் அதை காட்டிக்கல. நீங்கள் மூணு பேர் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். சரி, பசங்களும் போனாங்க. போய் புக் எடுத்துட்டு அக்கா அக்கான்னு கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டோம். அப்போ பசங்க புக் காமிச்சு இங்கே பாருங்க அக்கான்னு சொன்னாங்க. எங்களுக்கும் ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு கேட்டோம். அக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கை பாருங்கன்னு சொன்னாங்க பசங்க. பார்த்தா புக்கில் ட்ராப் ட்ராப் பிளட் இருந்துச்சு. எங்களுக்கு செம ஷாக், ஒன்றுமே புரியல. அக்கா உடனே பசங்களை கூப்பிட்டு யாருக்காச்சும் அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணாங்க. பட் யாருக்கும் எதுவுமே ஆகலை. எங்களுக்கும் ஒன்றுமே புரியல. சரி ஓகேன்னு புக்கில் இருந்த பிளட்டை தொடச்சிட்டு அக்கா டியூஷன் பசங்களை அக்காவோட வீட்டுக்கு படிக்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உடனே பவர் கட் ஆயிடுச்சு. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் 2 weeks அக்காவை பார்க்கவே இல்லை. அப்புறம் அவங்க வீடு காலி பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு தட் டே என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாக புரியலை. எப்படி அந்த பிளட் வந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது. 1 month ஒரு ஸ்டோரின்னு ஷேர் பண்ணுறேன். பட் ஒன் திங், இந்த கோஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமாக இருந்த பையன் 2023 இப்போ அவன் ஒரு டாக்டர். இப்போ போய் அவன்கிட்ட கேட்டால் இந்த ஸ்டோரியை நீதாண்டா என்கிட்ட சொன்னேன்னு சொன்னா அவன் நம்புவானான்னு தெரியல. நம்மளை பைத்தியமாக்கிட்டு அவன் டாக்டர் ஆயிட்டான். நல்லா இருடா தம்பி, நல்லா இரு. தேங்க்யூ அக்கா ஃபார் ரீடிங் மை ஸ்டோரி. நீங்கள் கோ ஸ்டோரி ரீட் பண்ணும்போது கொடுக்குற ரியாக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது. ஐ லவ் இட். ஸ்டோரி ரீட் பண்ணும்போது ஃபேஸில் ரியாக்ஷன் கொடுங்க அக்கா. அப்போ தான் பார்க்கவும் ஸ்டோரி கேட்கவும் நல்லாயிருக்கும். நான் வந்து உள்ளே வந்து எனக்கு ஆக்சுவலி ஸ்டோரி ரீட் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்கும், என்னோடய விஷன் வந்து இங்கே இருக்கிற கண்ணாடியிலையும் இங்கே லென்ஸ் அந்த என்னோடய கேமரா ஸ்க்ரீன் இருக்குல்ல அதுலேயும் இருக்கும். பின்னாடி ஏதோ அசைஞ்சிருமோ, எனக்கு பின்னாடி யாராவது போயிடுவாங்களோ, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நான் வந்து ஒரு அலர்ட்டாக இப்படியே இருப்பேன். இல்லை ரியாக்ஷன் வேற, அதுவும் மீறி ரொம்ப பயந்துட்டனா வரும். பட் அதை கண்டுக்காதீங்க. அண்ட் டாக்டர் வந்து அப்படிதான் என்ன பண்ணுறது, நம்மளை வந்து இதுவாகிட்டு அவங்க வந்து நல்லா இருந்துருவாங்க. சரி ஓகே, அடுத்த ஸ்டோரி. இது 3rd story. அண்டு நம்ம வந்து ஒரு 29 minutes முடிச்சிட்டோம். இப்போ டைம் 2 ஆயிடுச்சு. குட் கோயிங். அடுத்த 3rd story தானே சொன்னேன். ஹாய் அக்கா, மை நேம் ஹர்ஷினி. நான் உங்களோட வெரி பிக் ஃபேன் அக்கா. யூ ஆர் டூயிங் கிரேட் அண்ட் கீப் கோயிங் அக்கா. லவ் யூ லாட். லவ் யூ டூ. எனக்கு நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்குது அக்கா, ஸோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அக்கா, சாரி. நோ ப்ராப்ளம். லென்த்தாக அனுப்புங்க. வீடியோ எல்லாம் பெருசாக கேட்குறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஒன், எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான். சம்டைம்ஸ் எங்கள் மாமா வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ நான் 5th standard படிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். அந்த ஃப்ளோர்லேயே எங்கள் வீடு அண்ட் மொட்டை மாடி மட்டும்தான் இருக்கும். ஒன் டே நைட் நான் எங்கள் அப்பா தூங்கிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா நைட் சும்மா முழிச்சு பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க பாத்ரூம் டோர் வாசலில் ஒரு பெரிய ஆள் உட்காந்து எங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதை நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கோம்மா இந்த ஸ்டோரியை. உங்கள் அப்பாவே பார்த்துட்டு இருந்தாரு. உங்கள் அங்கிளோ, உங்கள் அங்கிளா மாமாவா யாரோ இருந்தாங்க. உங்கள் அப்பா யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல. பட் ஆனால் உங்கள் அங்கிளும் வந்து அந்த உருவத்தை பார்த்துருக்காரு. காலை நோண்டோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. யூ ஹவ் ஆல்ரெடி ரெட் திஸ்ல. பட் ஆனால் டாக்ல இதை அவங்க திருப்பி ஷேர் பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம மெசேஜில் ரீட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து மெசேஜில் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. நான் அதை வீடியோவில் ரீட் பண்ணேன். உங்கள் ஸ்டோரியை நான் ரீட் பண்ணிட்டேன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் திருப்பி டாக்ல இல்லை டாக்ல அனுப்பியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வீடியோ பார்க்கல, கோ ஸ்டோரியை பார்க்கல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் அப்பாவும் அதை சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் டே எங்கள் மாமா எங்கள் அப்பாட்ட சொன்னார், என்னன்னே தெரியல, நேற்று நைட் ஃபுல்லாக என்னால் தூங்கவே முடியலை, ஏதோ பேட் வைப்பாகவே இருந்துச்சுன்னு. அதுக்கு எங்கள் அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நைட் தூங்கும்போது சேம் பிளாக் ஃபிகரை பாத்ரூம் கிட்ட பார்த்துருக்காங்க. அந்த பிளாக் உருவம் எங்கள் அப்பாவை பார்த்து முறைச்சிட்டு இருந்திருக்கு.
எங்க அப்பா பயந்துட்டாரு. சோ நெக்ஸ்ட் டே எங்க அப்பா மாமாட்ட சொன்னாங்க, எங்க மாமா ஆமா நானும் பாத்திருக்கேன், அது என்னை பார்க்க மட்டும்லாம் செய்யாது, என்னோட காலை புடிச்சு இழுக்கும், இத நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் சொல்லல அப்படின்னு. அப்புறம் அந்த வீட்டுல இப்படி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு, பட் எங்க அப்பா இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, சொன்னா நான் பயந்துருவேன்னு. சோ போக போக ரொம்ப மோசமா இருக்கு. சோ எங்க அப்பா கீழ் வீட்டுல ஒரு அண்ணா கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டுல ஒரு பேச்சுலர் இருந்தாரு, சம் ப்ராப்ளம்ஸ்னால சூசைட் பண்ணிக்கிட்டாரு, நெக்ஸ்ட் இந்த வீட்டுக்கு நீங்க தான் குடி போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதோட நாங்க பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டோம். இப்ப நீங்க வேற வீட்டுக்கு போவீங்க, அந்த வீட்லயும் போயிருக்கும் கரெக்டா? அடுத்த பார்ட் சொல்லிருக்கேன். செகண்ட் ஸ்டோரி, நாங்க நியூ ஹவுஸ்க்கு போயிட்டோம். அந்த டைம்ல எங்க அப்பா ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர 11 or 12 o'clock ஆயிரும். சோ அப்பா வரதுக்குள்ளேயும் நான் சாப்பிட்டு தூங்கிருப்பேன். எங்க அப்பா லேட் நைட்டா ஒரு 2 o'clock போலதான் வீக்லி ட்வைஸ் வாஷிங் மிஷின் போடுவாங்க. சோ ஒரு நாள் நைட் அப்படி வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்க அப்பா ஹால்ல உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்திருக்காரு. ஆப்போசிட் மெயின் டோர் கிட்ட ஒரு விண்டோ இருக்கும், அங்க யாரோ கிராஸ் பண்ணி போனாங்களாம். மாடியில இருக்கிற பேய் தானே இல்லையா, அங்க யாரு கிராஸ் பண்ணி போனாலும் அவங்க ஷேடோ தெரியும், பட் நாட் கிளியர்லி. அப்ப அந்த டைம்ல விண்டோல ஒரு நார்மல் பர்சன் மாதிரி ஒரு ஷேடோ கிராஸ் பண்ணி போயிருக்கு. எங்க அப்பா இந்த டைம்ல யாரு போறதுன்னு பாத்திருக்காரு, பிகாஸ் நாங்க இருந்தது மாடி வீடு, ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கும். எங்க வீடு அண்ட் இன்னொரு வீடு இருக்கும், வந்தாலும் போனாலும் ஒரே வழிதான், எங்க வீட்டை தான் கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். சோ எங்க அப்பாவுக்கு கிரீப்பியா இருந்திருக்கு, பிகாஸ் யாராச்சும் போனா ஒன்னு எங்க வீட்டு டோரை நாக் பண்ணணும் ஆர் அவங்க வீட்டு டோரை நாக் பண்ணணும். பட் இந்த ஷேடோ ஒண்ணுமே பண்ணல, ஒரு சவுண்டு கூட வரல, ரிட்டர்ன் கூட போல. சோ எங்க அப்பா பயந்துட்டாரு. நெக்ஸ்ட் நைட்டும் அந்த ஷேடோ வருதான்னு பாக்க அதே டைம்ல எங்க அப்பா டிவி போட்டு பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப அதே மாதிரி சேம் ஷேடோ கிராஸ் ஆயிருக்கு. எங்க அப்பா தைரியத்தை வர வச்சு டோரை ஓபன் பண்ணி பாத்திருக்காங்க, அங்க யாருமே இல்ல, செம்மையா பயந்துட்டாரு. இதை பத்தி என்கிட்ட எங்க அப்பா சொல்லவே இல்லை. ஸோ யூஸ்வலா எங்க அப்பா ஒர்க் முடிச்சுட்டு லேட்டா தான் வருவாரு. ஸோ நான் அது வரைக்கும் வீட்டுல தனியா தான் இருப்பேன். ஒரு நாள் நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரூம்ல இருந்து கிச்சனுக்கு யாரும் போகிற மாதிரி என்னோட சைட் வியூல தெரிஞ்சது. யாருடா அதுன்னு நான் எந்திரிச்சு போய் பார்த்தேன், பட் நோ ஒன் இஸ் தேர். ஸோ நான் வந்து டிவி பார்க்க கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் கிச்சன்ல இருந்து வெசல்ஸ் ஒன்னு ஒன்னா விழுகிற சவுண்ட் கேட்டுச்சு. நான் பயந்துட்டேன், நான் காத்துல விழுந்திருக்கும்னு நினைச்சேன். பட் எங்க வீடு கொஞ்சம் குட்டி, சோ ஏர் வராது, மெயினா கிச்சன்ல விண்டோவே இருக்காது. சோ நான் பயந்துட்டேன். அப்ப வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு வெளியே இருந்த பேட் எனர்ஜி வீட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு போலன்னு நாங்க அகைன் வீடு காலி பண்ணிட்டோம். அண்ட் அங்க வேற ஒரு ப்ராப்ளமும் இருந்தது, அதான் தேர்ட் ஸ்டோரி. நாங்க இன்னொரு வீட்டுக்கு போனோம், போய் 2 days தான் ஆச்சு. இங்கதானே ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இங்க படுத்த இடத்துக்கு மேல பண்ணிட்டாங்க, அந்த இதுல தான் நீங்க எதையோ கட்டி இருந்தீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அந்த ஸ்டோரியா அது. போய் 2 days தான் ஆச்சு. ஸோ திங்ஸ் அதே ஸ்டோரி தான். ஸோ திங்ஸ் எல்லாமே அங்க எதுவுமே செட் பண்ணல, அப்படி இப்படின்னு கிடந்துச்சு. ஹாலில் மட்டும் ஃபேனை மாட்டி, ஃபேன் மாட்டியிருக்காங்களா அங்கேதான், நானும் எங்கள் அப்பாவும் படுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே எங்கள் அப்பா ஏசி ஃபிட் பண்ண எங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அங்கே அப்பா அவர்கிட்ட, இதுதான் எங்கள் வீடு, நீங்கள் போய் ஏசி ஃபிட் பண்ணிட்டு இருங்க, நான் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் எங்கள் அப்பாட்ட, இந்த வீடு ஐயோ இங்கே ஆல்ரெடி 2 பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னார். எங்கள் அப்பா செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு, பிகாஸ் இது எங்களோட 3rd வீடு. ஸோ எங்கள் அப்பா என்னாச்சு எப்படின்னு கேட்டாங்க. அப்பா அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அவள் லவ் ஃபெயிலியர்னு ஹாலில் ஒரு கொக்கியில் தூக்கு மாட்டி பண்ணிட்டா. நெக்ஸ்ட் அந்த வீட்டுக்கு காலேஜ் பசங்க வாடகைக்கு வந்தாங்க, அதில் ஒரு பையன் ரீசனே இல்லாமல் அதே சேம் ஹாலில் சேம் கொக்கியில் தூக்கு போட்டு இறந்துட்டான். அப்புறம் அந்த வீடு ராசி இல்லைன்னு சொல்லி யாருமே போகலை, நீங்கள் தான் இப்போ போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இது ஃபுல்லாக எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். அப்பதான் பார்த்தோம் நாங்க ஹால்ல அதே சேம் ஹூக்ல தான் ஃபேன் மாட்டி நைட் ஃபுல்லா தூங்கியிருக்கோம். என்னடா இது, நம்ம போற வீடு மட்டும் இப்படி இருக்குன்னு கடுப்பா இருந்துச்சு. அப்புறம் அங்கேயும் வேணான்னு நாங்க அங்கேயும் வீடை காலி பண்ணி வந்துட்டோம். சோ இப்ப நாங்க இருக்கிற வீட்டுல ஒரு ஒரு ப்ராப்ளமே இல்லை. இனிமே வந்தா நான் கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு ஷேர் பண்றேன் அக்கா. அவங்க மேல கோவமா இருக்கு, நீங்க ஆக்சுவலி என்னோட வீடியோ பார்க்காதனாலதான் இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி நிறைய டைம்ஸ் ஆகும், மெசேஜில் அனுப்பும் போது நான் வந்து அவங்களுக்கு நான் வந்து தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அப்படின்ட்டு நான் வந்து மெசேஜ் போட்டுருவேன். ஏன்னா நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மெசேஜ் போட்டுருவேன், அப்போ தான் எனக்கும் தெரியும் நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணுறேன். அதில் ஒரு பொண்ணு வந்து, என் வீடியோ இன்னும் ஷேரே பண்ணல, என் வீடியோ எப்போ ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் இன்னும் ஷேர் பண்ணலன்னு பார்க்குறேன், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் அப்படின்ட்டு என்னோட மெசேஜ் வந்துடுது. இந்த மெசேஜ் போட்டால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு நான் ஸ்டோரியை ரீட் பண்ணி பார்க்குறேன். ஒரு 2 லைன் ரீட் பண்ணி பார்க்குறேன், இதை நான் ரீட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக தெரியும் அதை நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு.
நான் சொல்றேன் இதை நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு. அந்த பொண்ணு, அப்படியா, அப்ப எந்த எபிசோட்ல எந்த டைம் எந்த இதுல நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. ஹவு டு ஐ டெல் யூ, எனக்கு தெரியல. இந்த ஸ்டோரியும் நான் அடிச்சு சொன்னேன்ல, இதை நான் ஆல்ரெடி ரீட் பண்ணேன், ஸ்டோரி என்னன்றதும் தெரியும். இப்ப நான் ஏன் ரீட் பண்ணேன்னா, மேபி அந்த ஸ்டோரி நீங்க கேட்கல அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்டோரி ரீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் ஸ்டோரி ரீட் பண்ணிட்டேன்றது எனக்கு தெரியுது. நான் அதை ப்ரூஃப்க்கு லிங்க் அனுப்புங்க, ரிப்ளை பண்ணுங்க, ஹலோ ஹலோ ஹலோன்னு அந்த பொண்ணு என்னை வந்து ஒரு மாதிரி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏமா நீ தானமா வீடியோ பார்த்துருக்கணும், நீ மூவி இப்போ ஐ மீன் ஐ எம் நாட் சேயிங் நீ பார்த்துருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் ஆனால் இந்த வீடியோ கோஸ்ட் சீரீஸ் வந்து இதை நீங்கள் வந்து பார்க்கறதுனால தானே நீங்கள் டெம்ட் ஆகி ஹா எனக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்குன்னு ஷேர் பண்ணீங்க. இல்லைன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரியாதுங்க. நினைச்சிருப்பாங்க. இப்போ வந்து நாலாவது ஸ்டோரி, இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தான். இப்போ வரைக்கும் 30-41 minutes தான் இருக்கு. ஹாய் அக்கா, என்னோட பேர் மென்ஷன் பண்ண வேண்டாம், இது ஷார்ட் ஸ்டோரி தான், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் பேரே மென்ஷன் பண்ணலையே, அப்போ எனக்கே தெரியாதே. உங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அக்கா. உங்கள் மேக்கப் வீடியோஸ் பார்க்கும்போது அப்படியே குழந்த மாதிரி இருப்பீங்க. லவ் யூ அக்கா. இப்படி யாருமே என்னைய சொன்னதே இல்லையா? வா, நவ் மை கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது 2010 நடந்தது. இப்போ காலேஜ் போறேன். அப்போ அப்பா அத்தையோட ஸ்கூல் பஸ் ஏற போனேன். அப்போ ஏரிக்கரை வழியா தான் போனோம். அப்போ ஒரு பாட்டி தலைவிரி கோலமா ஏரிக்கரை மேல ஓடி வந்தாங்க. பின்னாடியே அவங்கள பிடிக்க ஒரு சில பேர் வந்தாங்க. அப்புறம் நான் பின்னாடி அவங்களையே பார்த்தேன். அந்த பாட்டி நான் வரமாட்டேன் வரமாட்டேன் எல்லார்கிட்டயும் அழுதுட்டே சொன்னாங்க. அப்புறம் அவங்களோட முடிய பன மரத்துல ஆணி போட்டு பிளாக் துணி போட்டு அடிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன ஸ்கூல் பஸ் சேர்த்தி விட்டுட்டாங்க. இந்த விஷயத்த நான் மட்டும்தான் கவனிச்சேன், எங்க அப்பா அதை கவனிக்கல. அப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாரு பிகாஸ் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம் இன் 2012. அப்புறம் நான் பார்த்த விஷயத்த என் தம்பி சித்தப்பா பையன் கிட்ட சொன்னேன். அவன் பெரிய இவன் மாதிரி என்னை கூட்டிட்டு போனான் அந்த ஏரிக்கரைக்கு. அந்த பனைமரம் இருக்குல்ல, பிளாக் துணி போட்டது, அதை தொட்டுட்டு வந்தான். நெக்ஸ்ட் டே அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த ஏரிக்கரை எப்போ போனாலும் நைட் டைம்ல சாமி பேரை சொல்லி கும்பிட்டுட்டே போவேன். அண்ட் 2023 அந்த ஏரிக்கரையாண்ட ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அங்க ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார், ஏன்னு தெரியல. இவ்வளவுதான் என்னோட கோஸ்ட் ஸ்டோரி. லவ் யூ அக்கா. அண்ட் அக்கா ஓவர் நைட் வீடியோ பண்ணாதீங்க, உங்க ஹெல்த் தான் முக்கியம். ஒரு 11 தூங்குங்க. ட்ரை பண்றேன், பட் ஆனா என்ன பண்றது முடியலையே. கண்டிப்பா வந்து சீக்கிரம் தூங்கிடுறேன். இதுல எத்தனை ஸ்டோரி என்ன மறந்துட்டே, 4வது? இப்ப 5வது. ஓ ஆயே, சார்ஜும் குறைஞ்சிருச்சு. நான் ஆக்சுவலி வந்து ஒரு புது பேட்டரி வாங்கினேன்னு சொன்னல, பட் ஆனா ஒரிஜினல் கிடையாது, கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி அந்த மாதிரி. இது வந்து ஒரு 3 வீடியோ தான் எடுக்க முடியுது. 3 வீடியோல சார்ஜ் ஃபுல்லாக போகையா. ஒரிஜினல்ல எடுக்கிறேன் அப்படின்னா 4-5 வீடியோ எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து இதாகும். நான்லாம் ஃபுல் நைட் எடுப்பேன்ல, ஃபுல்லா வரும். லாஸ்ட்ல ஹால்லாம் எடுக்கிறேன்னா அதோட ட்ரையோன் ஷாட்ஸ் இருப்பேன்ல, அப்பதான் வந்து எனக்கு ரெட்டே பிளிங்க் ஆகும். அப்போ வரைக்கும் உயிர் இருக்கும். இது காசு கம்மின்றனால இவ்வளவுதான் தாக்கு பிடிக்க போகுது. நம்மளும் குறை சொல்ல முடியாதுல. டாக்குமெண்டே க்ளோஸ் ஆயிட்டு போயிடுச்சு. நான் ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சிருந்தேன்ல, இப்போ காணோம்ல. இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை ஸ்டோரி தெரியுமா டாக்ல இருந்து ரீட் பண்ணியிருக்கோம்? 89 ரீட் பண்ணியிருக்கோம். ஹாய் அக்கா, ஐ ஹாவ் நாட் மென்ஷன் மை நேம், பட் ஐ லிவ் இன் மும்பை, மகாராஷ்டிரா. இன்னும் சில ஸ்டோரிலாம் இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் இந்த ரீசெண்டா நடந்த ஸ்டோரியே சொல்றேன். நான் ஒரு நல்ல ஹைஃபையான ஸ்கூல்ல தான் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கேன், தட் இஸ் கான்வென்ட். ஐ மீன் 10th standard ரைட் நவ். நெக்ஸ்ட் மந்த், தட் இஸ் இன் March 4th, எனக்கு போர்டு எக்ஸாம். எப்படி ஸ்கூல்ல சேர்த்தது, யார் பண்ண பாவம்னு தெரியல, பட் நிறைய ஓவர் நைட் கேம்ப்ஸ் போயிருக்கேன். ஸோ அதுல இருந்து ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்றாங்கக்கா. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், நான் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 9th and 10th, ஆல்சோ வித் டீச்சர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் ட்ரெயின்ல கிளம்பி ஒரு நல்ல midnight ஸ்லீப்பர் கோச்ல போயிட்டு இருந்தோம். டிராவல் டிஸ்டன்ஸே ஒரு 8 hours தான். ஸோ சீக்கிரமே ரீச் ஆயிட்டோம். 8 hours சீக்கிரம்ன்றீங்க, எனக்கு வந்து 5 hours ஓகே. 6 இருந்து போச்சுன்னா எனக்கு வந்து ஐ மீன் பஸ்லேயோ ட்ரெயின்லயோ எனக்கு என்ன இங்கே இருக்குது, லெஃப்ட்ல அடிச்சா காசு வருமா போகுமா யாருக்காவது தெரியுமா? ஸோ சீக்கிரமே ரீச் ஆயிட்டோம். சம்பவம் ஸ்டார்ட் ஆகாது, நாங்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம். தட் இஸ் ஆல்சோ அ கான்வென்ட் அக்கா.
என் நேரம் அப்படி டோட்டல் 3 days நைட் ஸ்டே. ஃபர்ஸ்ட் டே நைட் ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லை, பட் கொஞ்சம் செத்தோம் அந்த மாதிரி தான். கொஞ்சம் சேதம், இவங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். அன்டில் ஒரு பொண்ணு வந்தா கத்துனா, வாஷ்ரூம்ல யாரோ இருக்கா அண்ட் ரொம்ப சத்தம் போட்டு கிரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அங்க காமனாவே ஒரு ஹால், அங்க எல்லாரும் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். டீச்சர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட சொன்னா ஒன்றும் இருக்காது, போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் நைட் இது செம்ம காமெடியா இருக்கும். ஃபோன் வாஸ் அலோட் ஃபார் எவ்ரி ஒன், ஸோ வி கேரிட் அவர் ஃபோன். மிட் நைட் பார்த்து என்னோட ஃபோன் டோட்டல் ஷட் டவுன் ஆயிடுச்சு. பட் நோ வே ஹாலில் கிராஸ் பண்ணா ஒரு டோர் வே, அங்க சார்ஜ் பண்ணலாம். ஸோ அங்க போய் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன், பிகாஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல. பட் ரொம்ப லேட் ஆக ஆக வியர்டான சவுண்ட்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லைட்டா பயப்பட ஆரம்பிச்சேன். நான் டோர்வே கிராஸ் பண்ணி ஹாலுக்கு என்டர் ஆயிட்டேன். பட் சடனாக ஒரு ஷேடோ நைட்டி மாதிரி போட்டு ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தது. அதை நான் பார்த்தேன், உடனே செத்துட்டேன். அப்போதான் ரியலைஸ் பண்ணேன் அது எங்க டீச்சர்னு. போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. தேர்ட் டே நைட் லாஸ்ட் டே, நல்ல ரிட்டர்ன் கிஃப்ட் எங்க டீம் மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம். டைம் வந்து 12 நைட், எல்லாரும் தூங்கிட்டாங்க எக்ஸப்ட் ஆர் டீம். எவ்ரிபடி ஃபோன் வாஸ் இன் சார்ஜ், ஸோ நோ ஒன் வாஸ் ஸ்லீப்பிங். அப்போ டைம் 2 நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் டு மும்பை. ஸோ மார்னிங் லேட்டாக வேக்கப் ஆனால் போதும்னு ஃபுல் டீம் ட்ரூத் ஆர் டேர் கேம் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் எனக்கு ஒரு டேர், போய் ஹாலில் ஒரு பால்கனி மாதிரி இருக்கும், அதில் போய் 2 மினிட்ஸ்க்கு ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ போய் தானே ஆகணும்னு 2 மினிட்ஸ் 2 வருஷம் மாதிரி இருந்தது. பட் ரிட்டர்ன் வரும்போது மை லெக் ஹேட் அ ஸ்மால் ஸ்க்ராச் விச் வாஸ் குவைட் விசிபிள். அவ்வளோதான், போயிட்டு செத்துட்டேன். கேம்லாம் சைடில் வச்சுட்டு ஸ்லீப் பண்ண போயிட்டோம். நெக்ஸ்ட் டே டீச்சர்கிட்ட போய் காட்டினேன், நத்திங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஐ வாஸ் ஷுர் தட் இட் வாஸ் நாட் அ நார்மல் ஸ்க்ராச். அப்படியே ரிட்டர்ன் ட்ரெயினில் ஏறி வந்துட்டோம். ஐ லவ் யூ வீடியோஸ் அக்கா, எஸ்பெஷலி யுவர் சிட் சாட் வீடியோஸ். லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ சிஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ் பீங் எஸ்டர்டே, டுடே, ஃபியூச்சர் அண்ட் ஃபார் எவர். மோர் ஸ்டோரிஸ் ஆர் தேர், வில் ஷேர் யூ சூன். பாய், லவ் யூ. லவ் யூ டூ, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. எப்போ டே அடுத்து ஒரு பெரிய கதை இருக்குடா. எவ்வளவு ஆக்சுவலி இன்னும் 21 ஆயிடுச்சா, முடிய போகுது வீடியோ, முடிய போகுது. இது எத்தனாவது வீடியோ? 6th. எத்தனாவது ஸ்டோரி? 6th ஸ்டோரி. ஹாய் அக்கா, டோன்ட் மென்ஷன் மை நேம், இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு ரைட் இன் தங்கிலீஷ், ஸோ தட்ஸ் வை ஐ டைப் இன் இங்கிலீஷ். சாரி, ஹவ் ஆர் யூ? ஐயோ, இது பெரிய ஸ்டோரி இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்காங்களே மக்களே. ஹவ் ஆர் யூ? ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். I started to follow you after I saw one of your pay videos. I love all your pay videos. After I started watching your radio subscribers' pay stories, that was when I got to know about Simply Sharath. I watched both your videos and his videos. I like your makeup, accessories and dresses. I wish I could do makeup like you, but I am too lazy. Story number 1. For my birthday, my friend gave me a pink doll. It was very cute and I loved it. I took care of it as my baby. One day when I came home from school, I came to my bedroom and found the head of my doll was broken. Not all the way through, the head was tilted and you could see the cotton. I was really mad and sad. I knew my brother must have broken the doll's head, but he did not admit it till this day. I asked my family who broke it and they said they did not break the head. I smelled lying. My dad said he would glue the head with super glue. I was like, okay, fine. I gave a death stare to my bro and started to watch TV. That night I had a dream and the pink doll was in my dream. I and the doll were in my room and it was dark with only a little bit of light from the window. The doll said to me that my brother broke its head and it is going to cut my brother's finger off. I got really scared. I thought the doll was going to kill my brother. The doll did not harm my brother at all. On my small bookshelf I keep my doll. At night, it looks creepy, so I kept it in a corner of a hall. One day, I went to my mom and said, Mom, glue the doll's head or throw the doll away. The doll looks very creepy. By the way, I was carrying the doll with my left hand and I was talking to my mom. My bro saw the doll and got scared and was running away from me. I was laughing so hard. So every now and then, I used to scare him with the doll. Then finally, my mom threw the doll away. You should have done it way sooner. What? Oh yeah, இவங்க என்ன ஆனிமல் பொம்மையை அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க. வாட் இஃப் அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த பொம்மையை வந்து மந்திரிச்சு கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது? ஸோ வந்து இந்த கதை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஷேர் பண்ணியிருக்காங்க. லைனாக இருக்குது, என்னோடய பேட்டரி ரெட்டில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டு. நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து அவங்க ஷேர் பண்ண ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டை வந்து நான் அவங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
இவங்களோட பர்த்டேக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிங்க் கலர் டால் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டால் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களோட ஓன் குழந்தை மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது அந்த டாலோட ஹெட் வந்து பிஞ்சிருக்கு, அதாவது ஃபுல்லாக பியலை, பட் ஆனால் அந்த காட்டன் இங்கே ஸ்டிச்சஸ்லாம் விட்டு காட்டன்லாம் தெரியுது அந்த மாதிரி. இவங்களுக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு, இவங்களோட பிரதர் தான் அதை பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்ப கோபம். அவன்கிட்ட கேட்டால் இல்லை நான் பண்ணலை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க, பட் ஆனால் இவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு டவுட் இருக்குது. அவங்க அப்பா வந்து நான் சூப்பர் க்ளூ வச்சு ஒட்டித்தரவா அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டுருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க தூங்கும்போது கனவுல அந்த டால் வந்திருக்கு, வந்து உன்னோட பிரதர் தான் என்னுடைய தலையை பிச்சுட்டான், நான் உன்னோட விரலை வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க ரொம்ப பயந்துட்டாங்களாம். இவங்க வந்து நைட்டு அந்த டாலை வந்து இவங்களோட குட்டி புக் ஷெல்ஃபில் வந்து வச்சுருப்பாங்களாம். நைட்டு இவங்க பெட்டில் படுத்து தூங்கும்போது அது ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்க பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹாலில் ஒரு கார்னரில் வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, பார்க்க ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது, ஒன்று டாலோட தலையை சரி பண்ணுங்க இல்லைனா டாலை தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து அந்த டாலை கையில் இப்படி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட பிரதர் வந்து ஆப்போசிட்டில் பார்த்துருக்காரு. அப்போ அந்த டாலை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களும் வந்து நல்லா சிரிச்சுட்டு உனக்கு தேவைதான் அப்படின்ட்டு அந்த பிரதருக்கு வந்து எப்பயாவது பயமுடுத்தணும் இல்லை வந்து கொஞ்சம் ப்ராங்க் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டாலை வச்சு தான் வந்து அவங்க ப்ராங்க் பண்ணுவாங்களாம். பிகாஸ் அவங்க பார்க்கும்போது அந்த டால் வந்து இப்படி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கும் ஃபேஸில், அதை பார்த்து பயந்து அவர் ஓடி இருக்காரு. நீங்கள் என்னன்னா அந்த டாலை இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்து அதை வச்சு அதை அப்பப்போ வந்து அவங்க பிரதரை வந்து பயமுறுத்துவாங்களாம். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி அதை தூக்கி போட்டாங்களாம். மீனா ஒரு படம் இருக்கும்ல, ஐயோ அது ரொம்ப பழைய படம், ஏல தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பொம்மை வச்சு ஹஸ்பண்ட் இருப்பாரு, அவங்க வீட்டில் ஒரு பொம்மை இருக்கும், அந்த பேய் அது வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆயிடுமோ அந்த பேய் இருக்கும். எனக்கு அதுல இருந்து பொம்மைனால எனக்கு பயங்கர பயம், இட் ட்ராமடைஸ்ட் மீ. ஸோ அதுல இருந்து எனக்கு டெடி பேர் நான் பிடிக்காது, அந்த மாதிரி ஹியூமன் டால்ஸ் தான் பிடிக்காது எனக்கு. ஆக்சுவலி ஐ டு நாட் லைக் டால்ஸ் தெரியுமா, அப்படி வளர்ந்தேன் நான். எப்படி இவங்க வந்து வீட்டுக்குள்ள பொம்மையெல்லாம் ஃப்ளஷீஸ் மாதிரி வாங்குறேன் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு கார்ட்டூன் கேரக்டராக இருக்கும், கொரியன் இது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் பிரெட்டு ஆம்லெட்டு அந்த மாதிரி இருக்குமே தவிர டெடிபேர் கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பிகாஸ் அது க்ரீப்பியாக இருக்கும்ன்றதுக்காக இல்லை, பட் ஆனால் ஐம் நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப் இட். பட் ஆனால் ஹியூமன் டால்ஸ் நோ, நெவர், ஐ டூ நாட் லைக் தம். அனிமல் படம்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ நான் வந்து பேட்டரியை மாற்றிட்டு இந்த பேட்டரியை சார்ஜ் போடுறேன், அண்ட் தென் வில் கண்டினியூ த ஸ்டோரி. ஓகே, இந்த வாட்டர் அந்த பேட்டரியை சார்ஜ் போட்டு அது வரைக்கும் நான் இன்னொரு பழைய பேட்டரி இருக்கு இல்லையா ஒரிஜினலில், அதை நான் அவ்வளோ நேரம் அத்தனை மணி நேரம் சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன், இப்போ போடுற ரெட்டில் எரியுது, பிளிங்க் ஆகுது. ஸோ நான் வேகமாக இன்னொரு இன்ஸ்டன்ட் ரீட் பண்ணிடுறேன், இருக்கான்னு தெரியல டைமு. ஃபுல்லாக ஏறுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும்? செகண்ட் இன்ஸ்டன்ட், வென் ஐ ஸ்லீப் ஐ ட்ரை டு ஸ்லீப் வித் சம் சாங்ஸ், காம் மியூசிக் ஆர் ஸ்டோரிஸ். திஸ் இஸ் பிகாஸ் ஐ கெட் ஸ்கேட் வென் இட்ஸ் டூ சைலண்ட் ஆர் எனி ஸ்மால் சவுண்ட் இன்க்ளூடிங் த ஹீட்டர் சவுண்ட். One night I did not put anything on YouTube and I tried to sleep bravely but I couldn't. I was wide awake. I heard Golu's sound from the hall. I know where exactly I heard it in the hall. It got closer every minute. I got really scared. I started singing Aigiri Nandini's song. It got closer. I got off from the bed and spoke to myself and asked all the gods and my grandparents to protect me. By the way, I always keep my door closed when I am sleeping. So that I don't see any shadows in the night. I opened my laptop and put Namma Thala Anirudh song. The Golusu sound stopped. Oru vela andha pey ani fan pole. Adanal sound stop aayiduchu. Then I turned off my lights, jumped on my bed and covered my body with blanket. அவங்க யூஸ்வலாக வந்து நைட்டு படுக்கும்போது ஏதாவது சாங்கோ ஏதாவது ஒன்று கேட்டுட்டே தான் தூங்குவாங்களாம். ஏன்னா ரொம்ப சைலண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஏதாவது ஒரு குட்டி சவுண்ட் வந்தாலும் அவங்களுக்கு பயம் வந்துடும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு வந்து தைரியமாக எதுவுமே போடாமல் அவங்க படுத்திருக்காங்க. அப்போ வந்து ஹாலில் இருந்து ஒரு கோலுசு சவுண்ட் கேட்குது. கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் அதை வந்து அப்படியே கிட்ட வர மாதிரியே நடந்து வர மாதிரியே அவங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கு. இவங்களுக்கு ரொம்ப பயமாகி சாமி பாட்டெலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இன்னும் கிட்ட வர மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி அனிருத் சாங் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது சாங் போட்ட உடனே கொலுசு சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சான். இவங்க வந்து அது வந்து பேய் அனிருத் ஃபேனாக இருக்கும் போல, அதனால உடனே வந்து சவுண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது ஏன்னா ஓவரா சவுண்ட் வருதுன்னா யாரோ எந்திரிச்சிட்டாங்க ஆர் யாரோ வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸ்பிரிட்ஸ் டு நாட் வாண்ட் அஸ் டு சீ தம். அவங்க வாட்டுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க ஒரு ஓரமாக இருக்கணும் அப்படின்னு தான் இருக்காங்க. அதை வந்து நான் நிறைய இன்ஸ்டன்ட்ல நோட் பண்ணியிருக்கேன், மேபி அதனால இருக்கலாம். தேர்ட் இன்ஸ்டன்ட், ஒன் நைட் ஐ வாசன்ட் ஏபிள் டு ஸ்லீப். It was maybe like 1 or 2 a.m. I heard a clap sound. I thought it was my parents since they were talking a little bit.
பட் தே ஸ்டாப் டாக்கிங் பிஃபோர் த கிளாப் சவுண்ட் ஈவன் கேம் அகெயின் ஐ ஹர்ட் அ கிளாப் சவுண்ட். அவ்வளவுதான், நான் பிளாங்கெட்டை நல்லா என் மேல போத்திட்டு தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே அம்மா கிட்ட சொன்னேன், பட் ஷீ செட் ஷீ டிட் நாட் கிளாப். ஐ ஆஸ் மை ப்ரோ அண்ட் ஹீ செட் ஹீ டிட் நாட் கிளாப். ஐ தாட் டு மை செல்ஃப் சிம்பிளி ஷரத் எஃபெக்ட்ஸ் போல அப்படின்னு. ஸோ ஒரு நாள் வந்து இவங்க நைட்டு படுத்திருக்காங்க, ஒரு நைட்டு 1:00 to 2:00 போல இருக்கும்போது ஒரு கிளாப் சவுண்ட், கை தட்டுற சவுண்ட் கேட்டிருக்கு. இவங்க வந்து அம்மாவோ அப்பாவோ அவங்க தான் பேசிட்டு இருந்த சவுண்ட் கேட்டுச்சு இவ்வளோ நேரம் அவங்களா இருக்குமோன்னு யோசிக்கும் போது. பட் ஆனால் கிளாப் சவுண்டுக்கு முன்னாடி அவங்க பேசுகிற சவுண்ட் தான் நின்றுச்சு. அப்போ யாராக இருக்கணும் போது திருப்பி ஒரு கிளாப் சவுண்ட் வந்துருக்கு. காலையில் எந்திரிச்சு அம்மாட்ட கேட்கும்போது, இல்லை நாங்களாம் யாருமே கை தட்டலையே அப்படின்னு இருக்காங்க. பிரதர்கிட்ட கேட்கும்போதும் பிரதரும் அதே தான் சொல்றாரு. இவங்க யோசிச்சிருக்காங்க சிம்பிளி ஷரத் வீடியோ பார்த்ததுனால தான் இப்படி ஒரு எஃபெக்டா அப்படின்ட்டு நினைச்சிருக்காங்க. ஃபோர்த் இன்ஸ்டன்ட், ஆஸ் ஐ டோல்ட் ஐ ஆல்வேஸ் கீப் மை டோர் க்ளோஸ்ட். ஒன் நைட் ஐ ஹர்ட் அ ஸ்கிராச்சிங் சவுண்ட் ஆன் மை டோர். ஐ கெப்ட் ஆன் ஹியரிங் இட். இஃப் ஐ டாக் லவுட்லி இட் ஸ்டாப்ஸ். ஸோ ஐ புட் அனிருத் சாங் அண்ட் ஸ்கிராச்சிங் சவுண்ட் ஸ்டாப்ட். ஸோ நாலாவது இன்சிடென்ட் என்னன்னா, இவங்க நைட் தூங்கும்போது கதவு மூடி தான் தூங்குவாங்களாம். ஸோ அந்த டோர் வந்து ஸ்கிராச் ஆகுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. இவங்க ஏதாவது பேசுறாங்க, ஏதாவது பேச்சு சத்தம் வந்ததுன்னா அந்த ஸ்கிராச் சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுது. திருப்பி கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் இது ஐ மீன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதனால திருப்பி லேப்டாப்லாம் அனிருத்தோட சாங் போட்டிருக்காங்க, அந்த ஸ்கிராச்சிங் சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இதனால தான் நான் வந்து தாப்பை போட்டு படுக்கிறேன் டெய்லி. ஃபிஃப்த் இன்ஸ்டன்ட், ஒன் டைம் ஐ லெஃப்ட் மை டோர் ஓப்பன். சம்டைம்ஸ் வென் ஐ க்ளோஸ் த டோர் அட் நைட் இட் லாக்ஸ் பை இட் செல்ஃப் ஈவன் தோ ஐ நோ ஐ டிட் நாட் லாக் இட். ஐ ஹர்ட் சம்மன் வாக்கிங் இன் த ஹால் அண்ட் ஐ தாட் இட் வாஸ் மை மாம். The walking sound came closer to my room, so I thought my mom was coming to my room. I did not say anything. I waited for her to say my name or turn the light on. But she did not come to my room. But I had a feeling of someone watching me from my back. I always sleep toward the wall, since in front of my bed, I have two big windows. And I don't want to see anything weird from the window. The feeling of someone watching me got stronger, so I looked back to see if it was my mom. But there was no one. Then I tried to go to sleep. Then I had a feeling of someone sitting on my bed and I thought it was my mom. But there was no one. My parents' room is right next to my room. With some courage, I got off my bed quickly and went to my parents' room and I asked my mom to sleep with me for that night. So, 5th incident, என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க நைட் தூங்கும்போது யாரோ வந்து ஹாலில் வந்து நடக்கிற சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. இவங்க வந்து இவங்க அம்மா தான் நடக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்க அம்மா நடந்து வராங்கன்னா இவங்களோட பேரோ இல்லைன்னா ஏதாவது லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ஏதாவது ஒன்று நடக்குமே அப்படின்னா எதுவுமே இல்லை, நடந்து வர்றது மட்டும் கேட்குது. இவங்க வந்து ஓகே அப்படின்னு எழுதி போட்டு படுத்துட்டாங்க. இவங்க ரூமில் ரெண்டு பெரிய விண்டோ இருக்குமா, அந்த விண்டோ பார்க்காம தான் படுப்பாங்க, ஏன்னா அந்த விண்டோலேருந்து யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றாங்க. ஸோ அதனால வந்து படுத்துட்டு இருக்கும்போது யாரோ இவங்களை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க ரொம்ப நேரமாக அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு போக போக அந்த ஒரு ஃபீலிங் வந்து இன்டென்ஸ் ஆகுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் யாரோ பெட்டில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது. இவங்க வந்து இவங்க அம்மா போல அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்துருக்காங்க, யாருமே ரூமில் இல்லை. இவங்களோட ரூம் பக்கத்து ரூம் தான் அவங்களோட பேரண்ட்ஸோட ரூம். ஸோ இவங்க வந்து அப்படியே தைரியத்தை வர வச்சு ஓடி போய் அவங்க பேரண்ட்ஸோட ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்டு என் கூட இன்னைக்கு படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு தான் சேர்ந்து படுக்கணும், இதுக்கு தான் தனியாக படுக்கக்கூடாது, தெரியுமா? 6th இன்சிடென்ட், நான் ஏன் வேகமாக போகிறேன்னா It's about to stop. அதனால ஏன்னா இதுலையும் சார்ஜ் இல்லை, கொஞ்ச நேரம் ஏறணும். 6th incident, I was watching either your pay videos or Simply Sharath pay videos or Grey Wolf videos. I was sitting on my bed and my back to the wall. To the left side, I could see both windows. Outside of the window, I saw an image of Jin's head. I thought it was just a tree branch, but I'm damn sure it looked like a Jin's head. That image went away. Till now, I'm not sure if What I saw was a gin or just a branch tree. இவன் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் நைட்டு வந்து பேய் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். என் வீடியோவா இல்லை சிம்பிளி ஷாத் வீடியோவா கிரே உல்ஃபோட வீடியோ எக்ஸ்பிளைன் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற சார்ஜ் கட் ஆயிடுச்சு, ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியலையே, அது வேற பயமாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இட் ரெக்கார்டட் மை லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வீடியோ. ஓகே, ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஒரு பேய் வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சிம்பிளி ஷரத்தோட வீடியோவா ஏன் வீடியோவா வாசோட வீடியோவா தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க விண்டோ இருக்குன்னு சொன்னால அவங்க ரூமில் ரெண்டு விண்டோ, அந்த விண்டோவில் ஜின்னோட தளம் தெரிகிற மாதிரி அந்த ஒரு உருவம் வந்து பார்த்துருக்காங்க. அது வந்து ட்ரீயோட பிரான்ச்சா இல்லைனா அவங்களுக்கு வந்து அப்படி ஜின் மாதிரி தெரியுதா அப்படின்னு தெரியல அப்படின்னாங்க. பட் அதான் ஒத்து பார்த்துருக்காங்க, இப்போ வரைக்கும் அது தெரியல என்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு ஜின்னோட தலை எப்படி இருக்கும், ஹார்ன் வச்சு அது தெரியலையே. ஏன்னா ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா. நான் மேபி கூகுளில் போட்டு ஜின்ஸ் ஹெட் அப்படி மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் என்ன வருதோ அதை நான் வந்து போடுறேன்,
பாருங்க. ஏன்னா கண்டிப்பா நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன் எப்படி என்ன ஜின் ஹெட்னா என்ன பார்த்துப்பாங்க, ட்ரீ பிரான்ச்சும் அதுவும் எப்படி அது கோரிலேட் ஆகிற மாதிரி என்ன இமேஜ் அப்படின்ட்டு நான் கியூரியாசிட்டியில பார்ப்பேன். எப்படி நான் மட்டும் பார்த்து போய்ப்பிடலாம், நீங்களும் பாருங்க. பாருங்க, செவன்த் இன்ஸ்டன்ட். One day I was sitting on my bed doing homework or watching Simply Sharath video. It was 7 PM. My dad was getting ready to go to the gym and he left. In the corner of my eye, I saw a white foggy figure pass by at the speed of light. I thought it was my brother since he had a white shirt on. But when I asked him, he said he did not walk past the room. After that, I got off my bed and went to the kitchen to my mom. To not show I was scared of something, I pretended to ask my mom what was for dinner. After dinner, I told my mom what happened. She said, it's just your imagination. I was like, no. She asked me if I walked close by the place where they put the dead body in a coffin box. I said, no. This is because to walk to my school from my house, there is two sidewalks. I go on the right sidewalk because for a few days, they were working on the sidewalk, so I had to go on the other sidewalk. On the left sidewalk is where they put the dead body in a coffin box. It's like a small building. I did not go near the building. My mom said I might have got a little close to that building, so you might have brought something with you. I was like, oh, hell no. எனக்கு பேய் படம் பார்க்கறதுக்கும் பேய் கதை கேட்கறதுக்கும் பிடிக்கும், ஆனா ரியல் லைஃப்ல பார்க்கணும்னு ஆசை இல்லை. ஈவன் கோஸ்ட் ஹண்டிங் வந்து சிம்பிளி ஷரத் டீம் இல்லைன்னா கிரே வுல்ஃப் டீம் கூட தான் பண்ணுவேன். இத பத்தி பேசும்போது என்னோட அண்ணா வந்தான், அவனுக்கு பேயினா பயம், சோ அவன் வந்து வேற டாபிக் பேசுங்க அப்படின்னு கோவமா சொன்னான். தென் மை மாம் புட் விபூதி ஆன் மை ஃபோர்ஹெட் அண்ட் ஐ நெவர் சா இட். சோ இவங்க ஒரு நாள் நைட் வந்து ஹால்ல இருக்கும்போது சிம்பிளி ஏதோ ஒரு டிவி பாக்குறாங்க, சிம்பிளி ஷரத் வீடியோ தான் பாத்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க சைட் ஐ வியூல வந்து ஏதோ ஒரு வெள்ளையா ஒரு ஃபாகி ஃபிகர் வந்து வேகமா போன மாதிரி பாத்திருக்காங்க. இவங்க வந்து யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்களோட பிரதரும் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தாரு. சோ அவர் தான் நடந்து போனாரான்னு போய் கேட்கும் போது அவர் இல்ல அப்படின்ட்டாரு. சரின்னு இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. சோ பயத்தை வெளியே காட்டிக்கூடாதுன்ட்டு கிச்சன் போய் அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன டின்னர் பண்றீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுல போய் படி அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இல்லை இல்லை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க வந்து சரி நீ வந்து அந்த காஃபன் பாக்ஸ் தாண்டி நடந்துருந்தியான்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஸ்கூல்ல இருந்து நடந்து வரும்போது ரெண்டு சைடு வாக் மாதிரி இருக்கான். ஒரு சைடில் வந்து நார்மலாக எப்பயுமே போகிறதான், அங்கே அதில் வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி போனதுனால இன்னொரு லெஃப்ட் சைடில் இருக்க சைட் வாக் வழியாக போயிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த பில்டிங்கில் வந்து ஒரு டெட் பாடி வச்சு காஃபினில் வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது வழியாக வந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க இல்லை நான் அது வழியாக போகல அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை நீ அது வழியாக வந்திருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் அது கிட்ட க்ளோஸ் வரைக்கும் போயிருக்கலாம், அதனால தான் உன் கூடியே எதையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்காங்க. இவங்களுக்கு பேய் படம் பேய் கதைனா ரொம்ப பிடிக்குமா, பட் ஆனால் பேய் எல்லாம் நேரில் அதெல்லாம் தமிழில் தானே டைப் பண்ணாங்க. ஸோ யா, இந்த இதையும் நான் வந்து சார்ஜ் போட்டிருந்தேன் இல்லையா, கொஞ்ச நேரம் போட்டல ஒரு அந்த ரெட்ல இருந்து அது ஒரு பாயிண்ட் மட்டும் ஏறி இருக்கு. இது திருப்பி ரெட்டா எப்ப வேணா மாறலாம். இப்போ வரைக்கும் ஐ எம் நாட் ஷுர் எவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துச்சுனே தெரியல. டி 30 60 65 minutes 65 minutes எப்படி இருந்தாலும் ஒரு 50 நிமிஷம் தான் வீடியோ வந்திருக்கு. இவங்களோட ஸ்டோரியே இன்னும் முடியல, இன்னும் இன்ஸ்டன்ட் இன்சிடென்ட்டா இருக்கு. 8th incident. To dry the mop, my mom puts it between the tub and sink. When I was taking a bath, I felt like something was watching me. I turned around, the mop fell into the tub. Since I turned quickly and saw it, I thought it was an old person's ghost. I screamed like I was dying. My mom and dad asked me what happened and I said I got scared of a mop. இவங்க வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த மாப் ஒன்று வந்து ஓரமாக நிக்க வச்சிருந்துருக்காங்க. அது வந்து கீழே விழுந்திருக்கு. அது வந்து இவங்க திரும்பி பார்க்கும்போது விழுந்ததுனால ஒரு ஓல்டு பர்சனோட கோஸ்ட் பார்த்த மாதிரி இவங்க கத்தியிருக்காங்க போல. 9th incident. This happened to my dad. I don't know how old he was when this happened to him. He and his family bought the bungalow. To be honest, he said it looked like pay bungalow. Every night he hears a ticking sound from the fan, like a stick that is hitting the fan. One night he looked up and saw a very creepy face. He got so scared. He just simply put a blanket over his body and covered his face. In his family, everyone had a creepy vibe. So they vacated the house. Another incident happened to my dad. At that time, my dad's family business was cardamom. At night, my dad and his friend were going to our land to spray medicine on the plants so that no insects would destroy it. My friend's dad said he heard some woman crying. My dad said he did not hear it. Again, my dad's friend said he was hearing a lady crying. My dad said he did not hear it. My dad's friend
said the crying sound is getting closer. My dad's friend ran to his home. The next day he got high fever. From then on, he never came to our land at night. That's it, Akka. Thank you for taking your time to read this story and share my stories. This is all of my pay incidents and pay stories I have heard from my dad. I know this is very long story, but I don't know if you will see my story again. So that's why I sent all of the incidents in one shot. Hope you liked it. I hope you did not get scared. I want you and Simply Shanti team to do a pay video together. Or at least you all should do a reading my subscribers pay stories together. You rock. I love you. Thank you so much for sharing all your experiences. எனக்கும் ஆசைனா சிம்பிளி சரத்துக்கும். ஆனால் நான் போய் அவர் சேனலில் வந்து அந்த வீடியோ பண்ணுறது என்னோட ஹார்ட்டுக்கு மிகவும் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் ஆனால் அவங்க வந்து நம்ம ரீட் பண்ணுறோம், நம்ம ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறோன்னா பரவாயில்ல, அதுக்கு வந்து நல்ல ஃபன்னாக போயிடும்ல. யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை, ஜாலியாக பண்ணிட்டு போயிடலாம். நல்ல ஐடியா. பட் ஆனால் இதெல்லாம் நடக்கணுமே, இதெல்லாம் வந்து அதான் ஆசை. சரி, நான் எனக்கு கூட தான் சிம்பிளில் வந்து கனவு வந்தார். கனவுல வந்து நாங்கள் படத்துக்கெல்லாம் போனோம், அதெல்லாம் நடந்துச்சு. கனவுல பண்ணலாம், நேரில் திருப்பி ரெட்டில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த டாக் வந்து இன்னைக்கு ஏதோ க்ரீப்பியாக பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி போயிடுது, லாஸ்ட் ஸ்டோரி அதுவாக போயிடுது. நான் எந்த ஒரு ஸ்க்ராலிங்கும் பண்ணாமலே க்ரீப்பி வைப்ஸ். அடுத்த ஸ்டோரியை எடுத்து நான் ரீட் பண்ணுறதுக்குள்ளேயே இங்கே முடிஞ்சிரும் போல. லாஸ்ட் ஸ்டோரி ரீட் பண்ணுறேன். ஹாய் அக்கா, மை நேம் சொல்ல வேணாம். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ அக்கா. நான் உங்கள் பிக் ஃபேன். லவ் யூ லாட்ஸ் அக்கா. அப்புறம் ஹோம் டூர் அப்லோட் பண்ணுங்க அக்கா ப்ளீஸ். நான் இந்த கோ ஸ்டோரி ஒரு பேஜ்ல இருந்து எடுத்ததான் அக்கா. ஓ, இந்த கோ ஸ்டோரி வந்து ஒரு பேஜ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அக்ஷயா எல்லாரும் மாதிரியும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு இவங்க லைஃப்பை ரொம்ப நார்மலாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்க கிளாஸ் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து 4th ஃப்ளோருக்கு மாறிச்சு. அப்போ அவங்க கிளாஸ்மேட் சீனியர்ஸ் எல்லாம் அதை ஹாண்டட் ஃப்ளோர்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆவி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற அக்ஷயா என்றைக்கும் அதை பற்றி யோசிச்சதும் இல்லை, கவலைப்பட்டதும் இல்லை. நார்மலாக எப்போதும் போல தான் இருந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி அக்ஷயாவுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்து இருக்காங்க. அவங்க பேர் கார்த்திகா. ஒரு நாள் 4th ஃப்ளோர் ஹால்வேயில் போயிட்டு இருந்த அக்ஷயாவுக்கு கார்த்திகா வாய்ஸ் கேட்டிருக்கு. எங்கன்னு தேடியிருக்காங்க. கடைசியில் இருந்த அந்த ஹாண்டட் பிளேஸ்னு சொல்கிற அந்த ரூம்லேருந்து அந்த வாய்ஸ் வந்திருக்கு. ஆவின்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அக்ஷயா ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த ரூம்க்கு உள்ளே போயிருக்காங்க. போனதும் கார்த்திகா செல மாதிரி நின்றுட்டு அழுதுட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. பேசக்கூட முடியாமல் இதை பார்த்து இப்படி பயந்து நிற்கிறேன்னு அந்த ஜன்னலை பார்த்து இருக்காங்க. பார்த்தா அக்ஷயாவுக்கு தான் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்பவே முடியல. ஒரு பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. உருவமாக இருக்கிறத பார்த்து அக்ஷயா ஆவிகள் இருக்குன்னு நம்பி அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு பயந்து ஓடி இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை ரீச் ஆன அவங்க ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ் ரூம்க்கு உள்ளே போய் அங்கே பெஞ்ச் மேலே இருந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு விண்டோவை பார்த்தவங்க பயந்து போய் கத்தியிருக்காங்க. என்னென்னு பார்த்தா அந்த ஜன்னலில் அந்த பொண்ணு தலைகீழே இருந்து அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 4th ஃப்ளோரில் இருக்க அந்த ஹாண்டட் ரூம்க்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ரூம் அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ரெண்டு பேரும் அதுக்கு மூணு ரூம் தாண்டி இருக்கிற ஸ்டாஃப் ரூம்க்கு போயிருக்காங்க. அங்கே அவங்கள பார்த்த கிளாஸ் டீச்சர் வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டு இருக்காங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாத கார்த்திகா அழுது இருக்காங்க. அப்போ அக்ஷயா எல்லாத்தையும் அவங்க மேம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த மேம் இந்த ஸ்கூல் ஹாண்டட்னும் அந்த ஸ்கூல் ஒரு சிமெட்ரி மேலே கட்டியிருக்காங்கன்னு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கும் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்னையிலிருந்து அக்ஷயாவும் சரி அவங்க ஃப்ரெண்டும் சரி அந்த ரூம் பக்கம் வரும்போது அந்த பக்கம் கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப தைரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நேரத்தில் பயம் வரதான் செய்யுது. நல்லா இருக்குல்ல இந்த ஸ்டோரி. வேற ஏதோ ஒரு பேஜ்ல இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுவும் ஒன்று வந்து நல்லா இருக்கு. இதோட நம்ம முடிச்சுக்கலாமா? ஏன்னா பிளிங்க் ஆகுது, எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கு, பாதியிலே கட் ஆயிருமோ அப்படின்ட்டு நான் வந்து அவுட்ரோ சொல்லிடுறேன். போதும், ஐ டோன்ட் நோ இது 1 hour வருதா இல்லையான்னு. ஹோப்ஃபுல்லி 1 hour வந்துடும். இல்லைனா நான் எந்த ஒரு கட்டும் பண்ணாமல் இங்கே இன்னும் அரிக்குது, கட்டும் பண்ணாமல் தான் இருக்கணும். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் எபிசோட் 42 வந்து உடனே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. 1000 லைக்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா நான் வந்து அடுத்த எபிசோட் உடனே போடுறேன். ஏன்னா நான் இப்போ அடுத்து அதை தான் எடுக்க போகிறேன். இஃப் வரலன்னா எப்போ வருதோ அப்போ நான் போடுப்பேன். இல்லை அப்படின்னா 20K வியூஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா, லைக் வரல பட் 20K வியூஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா நான் வீடியோ போட்டேன். ஓகேவா? ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் டைம் சொல்வேன் இல்லையா, இப்போது டைம் என்னென்னு நான் சொன்னேன். 2:45 முடிச்சா ஓகே அப்படின்னு 2:47 ஆயிருக்கு. ஓகே, 3 வரைக்கும் போகிறதுக்கு ஆசை தான். நான் இன்னும் ஐ ஸ்டில் ஹாவ் தெம்பு இன் மை பாடி.
நான் இன்னும் அடுத்த ஸ்டோரி ஒரு மூணு ஸ்டோரி கூட ரீட் பண்ணியிருப்பேன். சார்ஜ் இல்லை, இந்த இதில் சார்ஜ் போட்டே ஆகும். அதனால்